வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து மோஸ்ட் பப்ளி அண்ட் என்டர்டைனிங் பூர்ணிமா பாக்யராஜ் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். கோயம்புத்தூருக்கு வந்திருக்கீங்க மறுபடியும் வர்ணிகா ஷோரூம் ஓப்பனிங்க்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கோயம்புத்தூர் வந்து? எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் வந்து இது எங்கள் வீடு தான், எங்கள் ஊர் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி வரதாச்சு இங்கே கோயம்புத்தூருக்கு. இங்கே வந்து ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து எப்போவுமே நான் பார்த்தது வரைக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட் உள்ள ஜனங்க இங்கே. ஏன்னா இங்கே அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம், அவங்க சாரீஸ்லேருந்து நகையிலேருந்து ஒன்று ஒன்றும் அவ்வளோ பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக செட் பண்ணி போட்டுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாஸான பீப்புளுக்காக ஒரு ஷோரூம் நினைக்கிறேன். சினிமாக்குள்ளே போகும்போது நீங்கள் இருந்த டயத்துக்கும் இப்போக்கும் வந்து நீங்கள் பார்க்குற ஒரு வித்தியாசம், இண்டஸ்ட்ரி எப்படி மாறியிருக்கு, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்? பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லலாம். பாசிட்டிவ் வந்து இப்போது நிறைய அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் இருக்கிற டயத்தில் வந்து ஏதாவது ஒரு ரோலை பற்றி ரிசர்ச் பண்ணணும், காஸ்ட்யூம்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணணும்னா வந்து புக்ஸு அந்த மாதிரி இல்லைன்னா பழைய படங்கள் ஏதாவது ரெஃபர் பண்ணி தான் பண்ண முடியும். எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்னால் ஜாஸ்தி கிடையாது, நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கணும். அப்புறம் சில புக்ஸை வச்சு பார்த்து இது பண்ணலாம். இப்போ வந்து த கிளிக் ஆஃப் அ பட்டன் எல்லாமே அவங்களுக்கு அக்சஸபிளாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஆக்சஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வைடர் ரீச் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வேர்ல்டில் எந்த ஒரு இப்போ ஒரு ஆஃப்ரிக்கன் இதில் கண்ட்ரியில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ரோல் அந்த ஊரை சம்மந்தப்பட்டதுன்னா கூட டக்குன அந்த பட்டன் வந்து அவங்களோட கஸ்டம்ஸ் என்ன, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, அவங்களோட ஜென்ரல் கஸ்டம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி டக்குன பார்த்துக்க முடியும். யூஎஸில் இருக்கிற மாதிரினா அப்படி, சரி ஈஸ்ட் சைடில் இந்தோனேஷியா பாலி அந்த சைடெல்லாம் இருக்கிற மாதிரி, ஹாங்காங் சைனா எந்த ஊர் இருந்தாலும் அந்தந்த ஊருக்கு தகுந்தபடி நம்ம இமீடியட்டாக அவங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். வேறு எங்களால் வந்து அதெல்லாம் புக்ஸில் தான் படிச்சுக்க முடியும். ஸோ அது வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ட்ரெண்ட் இப்போது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் பார்க்க போனீங்கன்னா மானிட்டர் இருக்குது. நாங்களாம் வந்து கேமராமேன் நம்பி டைரக்டர் நம்பி இருந்தோம். ஸோ எங்களுக்கு எதாவது தப்பு இருந்தால் கூட படத்தில் பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி தெரியும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நிறைய ப்ளஸஸ் இருக்குது இப்போது. நெகட்டிவ் என்னென்னா ரோல்ஸ் வந்து எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஐ ஸ்டில் ப்ரிஃபர் 80s எங்களோட டைமோட வந்து ரோல்ஸு ஸ்டோரிஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அஃப்கோர்ஸ் அவங்க ட்ரெண்டுக்கு தகுந்தபடி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்து அந்த டயத்தில் இன்னும் ஸ்ட்ராங்கராக போர்ட்ரே பண்ண முடிஞ்சுது. இப்போது இல்லாமல் இல்லை, பட் அப்போ வந்து டீப்பாக போர்ட்ரே பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து அது எல்லாமே ரொம்ப ஒரு ஃப்ளிப்பண்ட்டாக எடுக்கிறாங்க, ஒரு சீரியஸாக எடுக்கிறதில்ல இமோஷன்ஸை நான் ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் அது ஒரு நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணுறது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் இப்போ பார்த்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அதுலேயே வந்து ஒரு உமன் கேரக்டர் சூப்பராக காட்டியிருந்தாங்க அப்படின்னா எது சொல்லுங்கள்? குயின்னு ஒரு படம் இல்லை ஹிந்தியில் வந்தது, அதில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக காமிச்சிருந்தாங்க, ஒரு உமன் லிபரேஷனோடு இருக்கிற மாதிரி அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ். அண்ட் அது வந்து இப்போ தமிழில் பண்ண போகிறாங்க. ஸோ ஐ திங்க் அது ஒரு நல்ல படமாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பாக்யராஜ் சார் எப்படி வீட்டில் வந்து உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறேன், நான் இந்த படம் பண்ணலாமா அப்படின்னு வீட்டில் வந்து நரேட்லாம் பண்ணுவார் ஸ்டோரியெலாம்? இல்லை அவுட்லைன் நரேட் பண்ணுவார், டீட்டெயில் எப்போவுமே சொல்ல மாட்டார், கிளைமேக்ஸ் டெஃபினட்டாக சொல்ல மாட்டார். ஸோ அது வந்து நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் அவர் நினைக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் இங்கே யாருக்குமே வராது. ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்டோன்னா ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லுவார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். அவர் கேட்பார் எந்த நான் இப்போ இந்த படம் பண்ணலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கே படம் பண்ணலாமான்னா அவரோட ஸ்டோரி தான் யூஸ்வலி பண்ணுவார், அவர் யூஸ்வலி ரீமேக் பண்ண மாட்டார். ஸோ அவர் கதை ஏதாவது உருவாக்கி தான் பண்ணுவார். ஒப்பீனியன் எல்லார்கிட்டையும் கேட்பார், இதை எங்கள் ஃபேமிலியில் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்டலாம் நிறைய ஒப்பீனியன் கேட்பார். ஓகே, நீங்கள் வந்து பாக்யராஜ் சார் தவிர வேற ஒருத்தரோட வந்து பேர் பண்ணும்போது யார் வந்து பெஸ்ட்டுன்னு நினச்சிருக்கீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்? நான் கண்டிப்பாக அப்படி பர்டிகுலர் ஒரு ஸ்டார்னு நினைக்கிறது இல்லை, எனக்கு வந்து எல்லாரோடுமே கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ அது வந்து ரஜினி சாரும் இருக்கட்டும், நம்மளுக்கு தெலுங்கில் சிரஞ்சீவி இருக்கட்டும், மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரோடய கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே இருந்திருக்கு. அண்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அண்டு அந்தந்த ரோலுக்கு கண்டிப்பாக அவங்க சூட்டபிளாக ஆர்டிஸ்ட் தான் டைரக்டர் போடுறாங்க. ஸோ என்னோடய கம்ஃபர்ட்காக எப்போவுமே நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணதோ ஒரு கதையை செலக்ட் பண்ணதோ அப்படி கிடையாதுங்க. பெண்களுக்கு சினிமாக்குள்ளே வர பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன? அப்ரிங்கிங்கில் வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அதை வந்து எப்போவுமே அதை வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக அதை கடைப்பிடிச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். நான்
உங்களோட ப்ரின்சிபிள்ஸு அதெல்லாம் எப்போவுமே லெட் கோ பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது பண்ணணும். அண்டு எந்த ப்ரொஃபஷனும் சரி ஒரு ஷார்ட்கட்டே கிடையாது, ஹார்ட் ஒர்க் தவிர வேறு எந்த ரூட்டே கிடையாது. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக ஒரு சினிமாலையும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது சக்ஸஸ் வரும். மேபி இம்மீடியட்டாக வராமல் இருக்கலாம், லேட்டர் ஆன் வரும், பட் டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க் தான் ஓன்லி ரோட் டு சக்ஸஸ் நான் சொல்லுவேன். அண்ட் பி சின்சியர், எந்த நம்ம தொழில் எடுத்தாலும் அதில் சின்சியராக பண்ணணும். அண்ட் இன்னொன்று வந்து நான் வந்து சொல்லுவேன், கண்டிப்பாக லேடிஸ் எப்போவுமே வேலை செய்யணும். வீட்டில் வந்து வீட்டில் நான் சும்மா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். வீட்டில் வேலை பார்க்குறது வந்து ஆக்சுவலி வெளியில் பார்க்குறது ஈஸி, வீட்டில் உட்காந்து வீடு கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஸோ பட் அதோடு சேர்ந்து அவங்க ஏதாவது என்ன அவங்க ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்திருக்கும், அவங்க சின்ன வயசுலேருந்து நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் அம்பிஷன்லாம் எப்போவுமே விடக்கூடாது. வீட்டில் வீடை பார்த்துக்கிறதோட கண்டிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க ஏதாவது டேலண்டடில் ஏதாவது ஒரு விதத்தில் டேலண்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த டேலண்ட்டை வந்து எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து ஏன்னா நான் நினைக்கிறது எப்போவுமே லேடிஸ் ஆர் வெரி மச் மோர் கேப்பபிள் தன் மென் நான் நினைக்கிறது. ஸோ அவங்க வந்து எப்போவுமே அது சப்போர்ட் பண்ணுவேன், அவங்க ஹாபீஸை பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.